தமிழக தேர்வுத்துறை வழங்கியது போன்று போலி மதிப்பெண் சான்றிதழ்கள் கொடுத்து மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் கீழ் பணிகளில் சேர்ந்த வடமாநிலத்தவர்கள். யுபிஎஸ்சி கொடுத்த சரிபார்ப்பு நடவடிக்கையில் போலி சான்றிதழ்கள் என உறுதியானது. தமிழகத்தில் மத்திய அரசு பணிகளில் வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் 200க்கும் அதிகமானோர் போலி மதிப்பெண் சான்றிதழ்கள் கொடுத்தது உறுதியானது. தபால் துறை, சிஆர்பிஎஃப், இந்தியன் ஆயில் உள்ளிட்ட பல மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழக பணியில் சேர்ந்துள்ளதாக தகவல். போலி சான்றிதழ் கொடுத்த நபர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கவும் தபால் துறை உள்ளிட்ட துறைகளுக்கு தமிழக அரசின் தேர்வுகள் துறை பரிந்துரை. வடமாநிலத்தவர்களின் போலி மதிப்பெண் சான்றிதழ் விவகாரத்தில் பெரும் பரபரப்பு. மேற்கு ரஷ்யாவில் இருந்து உக்ரைனின் கிழக்கு பகுதி நோக்கி நகர்ந்த ரஷ்ய படைகள். கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியீடு. உக்ரைனின் கார்கிவ் விமான நிலையத்திற்கு அருகே ரஷ்ய படைகள் குண்டுவீசி தாக்குதல். பள்ளி கட்டிடத்தில் தீப்பற்றி குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவிய நிலையில் போராடி தடுத்த தீயணைப்புத் துறையினர். இலங்கையில் ராஜபக்சே தலைமையிலான அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. உலக நாடுகளுக்கு 51 பில்லியன் டாலர்கள் கடன் தொகையை தற்காலிகமாக செலுத்த முடியாது என இலங்கை கைவிரிப்பு. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நிதியத்திடம் கடன் கோரி பேச்சுவார்த்தை. இந்தியா அமெரிக்க நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கு இடையே விண்வெளி ஆய்வு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்து. கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணாட்டு விளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதமாற்ற சர்ச்சைக்குள்ளான தையல் கலை ஆசிரியை. போலீசார் விசாரணையில் 6ஆம் வகுப்பு மாணவி கூறிய பரபரப்பு புகார்கள் அடங்கிய வீடியோ வைரல். மதமாற்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் ஆசிரியை மற்றும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை. சம்பந்தப்பட்ட ஆசிரியை மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி. கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பா மீது போலீசார் வழக்கு பதிவு. கமிஷன் கேட்பதாக அமைச்சர் மீது புகார் கூறிய ஒப்பந்ததாரர் மர்ம மரணம் அடைந்ததால் நடவடிக்கை. கான்ட்ராக்டர் தற்கொலை விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கியுள்ள கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பாவின் பதவிக்கு நெருக்கடி முற்றுகிறது. உடனடியாக தன்னை வந்து சந்தித்து விளக்கம் அளிக்குமாறு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உத்தரவிட்டிருப்பதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. நடிகர் விஜய் நடிப்பில் உருவான பீஸ்ட் திரைப்படம் வெள்ளித்திரை கண்டது. திரையரங்குகளில் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் ரசிகர்கள் ஆரவாரம். சேலத்தில் தியேட்டர்களில் பீஸ்ட் வெளியானதை முன்னிட்டு விஜய் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். உற்சாக மிகுதியில் ARRS கைராஷ் பிரகாஷ் தியேட்டர்களில் கண்ணாடிகளை உடைத்து விஜய் ரசிகர்கள் ரகளை. நாகர்கோவிலில் உள்ள வசந்தம் பிக்சர் பேலஸ் திரையரங்கில் திரை சிலையை கிழித்தும் தியேட்டரின் இருக்கைகளை சேதப்படுத்தியும் விஜய் ரசிகர்கள் அட்டகாசம். ஆர்வக் கோளாறில் ரசிகர்கள் ஸ்கிரீனை கிழித்ததால் அடுத்த காட்சி திரையிட 1 மணி நேரம் தாமதம். நியூயார்க்கில் சீக்கியர்களை குறிவைத்து மர்மநபர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தும் விவகாரம். சீக்கியர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய தூதரகம் கடும் கண்டனம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்த கார். பெட்ரோல் பங்க் ஊழியர் மதுபோதையில் காரை இயக்கியதாக தகவல். இனிவரும் காலங்களில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும். தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. சென்னை அருகே மின்சார ரயிலின் மீது கற்களை வீசி தாக்கிய விவகாரம். 4 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நாளை நடக்கிறது. அதிகளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு.
போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களை இயக்க 90 ஸ்பைஸ் ஜெட் விமானிகளுக்கு தடை. முறைப்படி பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. கொரோனா பரவல் காரணமாக சீனாவில் முக்கிய நகரங்கள் சீல் வைப்பு. ஷாங்காயில் உள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் துணை தூதரகத்தின் விசா சேவைகள் பெய்ஜிங்கிற்கு மாற்றம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழக மாணவியர் விடுதி அருகே நள்ளிரவில் மர்மநபர் உலவுவதாக தொடரும் சர்ச்சை. மர்மநபர் சுற்றித் திரிவது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளதால் மீண்டும் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்றும் 320 ரூபாய் அதிகரித்து 39,896 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,416 ரூபாய் அதிகரிப்பு.